தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் மூக்க அழகிரி பற்றிய செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. மூக்க அழகிரி பாஜகவில் இணைய உள்ளதாகவும் ரஜினிகாந்த் கட்சியில் இணைய உள்ளதாகவும் அவ்வப்போது செய்திகள் சமூக வலைதளங்களில் வந்த வண்ணம் உள்ளது. இவற்றை அனைத்தையும் மூக்க அழகிரி மறுத்து வந்தார். நான் அடுத்த கட்சிக்கு செல்ல மாட்டேன் எனவும் அவர் கூறி வந்தார். இதனிடையே மூக்க அழகிரி புதிய கட்சியை அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. கட்சியின் பெயர் கருணாநிதி திமுக என்றும் கட்சியின் பெயரை பதிவு செய்வதற்கான பணியையும் அவர் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த புதிய கட்சியின் அறிவிப்பை தனது பிறந்த நாளான ஜனவரி 30ஆம் தேதி வெளியிட இருக்கிறாராம். உடனடியாக மாநாடு ஒன்றையும் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மூக்க அழகிரி புதிய கட்சியை ரஜினி கட்சியோடு இணைத்து பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கட்சியின் கொடி கொள்கை பற்றிய தீவிர ஆலோசனை தற்போது நடந்து வருகிறதாம். தென் மாவட்டங்களில் தங்களுக்கு 20 தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கிறது என்று மூக்க அழகிரியிடம் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். 20 தொகுதிகளில் நாங்கள் தான் ஜெயிப்போம், 20 தொகுதிகளில் திமுக தோற்றுப்போவது உறுதி என கூறுகின்றனர். தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து 5% வாக்குகளை இழக்க வைப்பதே எங்கள் இலக்கு என ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள்.